திமுக போனா அதிமுகக்கு மாறி மாறி ஓட்டு அதிமுகக்கு திமுகக்கும் இன்னும் கொஞ்ச நாள் தான் எவ்வளவு நாளைக்கு போக போறீங்கன்னு பாப்போம் 2021 அதிமுகவும் இருக்குமா திமுகவும் இருக்குமா தெரியல நீங்க யாருக்கா போடணும் அந்த ஓட்டை கொண்டு போய் விஜயகாந்த் மாதிரியான ஆளுக்கு போட்டீங்கன்னா சத்தியமா சொல்றேன் இந்த நாட்டை விட்டு போறதோட எனக்கு ஒரு வழியே இல்ல இதான் உண்மை இந்த நாட்டை விட்டு போறதோட ஒரு வழியே இல்ல எக்கடா கெட்டு சாவுனாலும் விட்டு போகணும் அவ்வளவுதான் கண்டிப்பா ஒழிச்சிருவாங்க ஒழிச்சு முடிச்சிருவாங்க மீட்டேன் திட்டம் என்ன திட்டம் அது தெரியாம கையெழுத்து போட்டாங்களாமா அதான் அண்ணன் கேட்டாரு உங்க அறிவாளத்தை எங்களுக்கு தெரியாம நாம் தமிழர் கட்சிக்கு எழுதி கொடுத்துருங்க எழுதி கொடுத்துருவாங்களா தெரியாம கையெழுத்தா தஞ்சை மண்ணு அந்த மண்ணு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே சோறு போட்டுக்கிட்டு இருக்கு அந்த மண்ணில் வந்துட்டு அவங்க அவ்வளவு ஆபத்தான ஒரு திட்டம் 1000 அடிக்கு போர் அடிப்பாங்களாம் அதுக்கு அடியில போய் வெடிப்பாங்களாம் அதுக்குள்ள கதிரியக்க பொருட்கள் எல்லாம் போட்டு மீத்தனை வெளியில் எடுப்பாங்களாம் इंजीनियर படிச்சு சீக்கிரம் எல்லாம் வெளிய போய் செட்டில் ஆயிருங்க இந்த இடத்தை வந்து கைப்பற்றணும் படிச்சவங்கெல்லாம் வெளிய போயிடுவாங்க இங்க வந்து பாவம் கூலிக்கு மாறு அடிக்கிற விவசாயமும் அங்க இருந்தா கொஞ்சம் ஒரு சில பேர் தான் இருப்பாங்க அவங்களை என்ன பண்றது இந்த மாதிரி விவசாயத்தை முடக்கி கூலி ஆட்களை திருப்பி கடத்துவான் இதுதான் இந்த இதான் செயல் திட்டம் நான் சொல்றேன் சும்மா நமக்கு இவ்வளவு பிரச்சனை கிடையாது திட்டமிட்டு அத நம்ம ஒரு நல்ல ஆளை புரிஞ்சுக்கணும் இது வந்து இன்னைக்கு நேத்து அவன் போட்ட திட்டம் இல்ல 100 வருஷத்துக்கு முன்னாடி திட்டம் போட்டு இப்படி ஒரு ஆளுமையான இனம் வந்து வந்துடக்கூடாது அதை எப்படியாவது ஒழிச்சு முடிக்கணும் அப்படிங்கறதுக்காக போட்டு பேஸ் பண்ணிட்டு இருக்க திட்டங்கள் அதனாலதான் திராவிடம் என்னமோ இல்லாத புரியாத மொழியை தான் கொண்டு வந்து நம்ம கிட்ட சொல்லி நம்மளே குழப்பி இவ்வளவு நாள் ஆட்சி செஞ்சுட்டாங்க அடுத்து ஐயா வைகோ அவர்களை பத்தி நான் பேசி ஆகணும் प्रभावर उलकम அப்படியே ஒருத்த வந்தால முடிஞ்ச வரைக்கும் எங்க அப்பா சொத்தையும் இதையும் ஆட்டை போட்டு போறதா வருவானே ஒழிய கவனிக்க மாட்டான் இதேதான் இங்க நடக்குது தமிழன் ஆட்சிக்கு வரும் என்ன கலைஞருக்கும் ஜெயலலிதாக்கு என்ன அப்படி இப்ப தொண்டாற்றணும்னு நினைப்புல வராங்கன்னு நினைக்கிறீங்களா கிடையாது தொண்டாற்றணுங்கிற எண்ணமே அவங்க சுத்தமா கிடையாது இப்ப விஜயகாந்துக்கு என்ன உங்களுக்கு தான் நல்லது செஞ்சு செஞ்சு அவர் செய்யணுங்கிறத விஜயகாந்த் வராரு நினைக்கிறீங்களா கிடையாது கர்வம் இந்த தெலுங்கு ஆதிக்க சாதி வெறிய கர்வம் இவங்களை நம்ம அடிமைப்படுத்தி நம்ம ஆளணும் இவங்களை நம்ம காலை உழுகணும் मरते वेटना கைது பண்ணி நீ சட்டத்தின் மடையில் நிப்பாட்டணும் அவன சுகரத்துக்கு யார் உனக்கு அதிகாரம் கொடுத்தது 20 உயிர்களை வெறும் மரம் ஒரு செம்மரத்தை வெட்டினால் அப்படின்ற ஒரு குற்றத்தை காமிச்சு நீ எப்படி சுகலாம் உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க ஒரு 20 நாய் ஒண்ணும் இல்லைங்க இப்ப ரோட்ல இருக்கு 20 நாய் அடிக்கிறீங்க 20 நாய் நீ ரோட்ல அடிங்க 5 நிமிஷத்துல ப்ளூ கிராஸ் வந்து உங்களை அடிக்கும் நாய் அடிச்சா கேக்குறதுக்கு நாதி இருக்கு தமிழன் அடிச்சா நாதி இருக்கா இல்லையா ஏன் நம்மால ஒண்ணும் பண்ண முடியல அந்த 20 தமிழர்களுடைய மரணம் ஏன் நம்மால ஒண்ணும் செய்ய முடியல இத யோசிங்க காரணம் நாதி இல்ல நாதி இல்ல நாம் தமிழர் ஆட்சில அடிக்கிறது யோசிப்பான நினைக்கிறீங்களா நீங்க அடிக்க சொல்லுங்க அப்ப நாம் தமிழர் ஆட்சி நடக்குதுங்க அடிக்க சொல்லுங்க இங்க ஒரு பய உயிரோட இருக்க முடியாது இங்க ஒரு பய உயிரோட இருக்க முடியாது தான் சொல்றேன் நிம்மதியா வாழ முடியாது இங்க இருக்கு எத்தனை ஆந்திரா பேங்க் எத்தனை இருக்கு ஆந்திரா நிர்வாகங்கள் இருக்கு ஹோட்டல் இருக்கு ஆந்திரா மெஸ் அங்கதான் நம்ம நினைச்சீங்க எல்லாம் மிஸ் அவ்வளவுதான்
தூக்கி போடான்னு சொல்லி எல்லாத்தையும் அடிச்சு விரட்டிருந்தோம். செய்ய முடிஞ்சதா? நம்மளால செய்ய முடியல. ஏன்? நமக்கான தலைவன் இல்ல, நமக்கான தலைவனுக்கு நம்ம வலு சேர்க்கல.